டாக்டர் ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இந்த நெஞ்செரிச்சல் அண்ட் வயிற்று புண்ணால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு பர்சனுக்கு வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவ நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷனில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்தது அப்படின்னாலே வந்து நுரையீரலில் வந்து கொரோனா நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக டயக்னைஸ் பண்ணலாம் டாக்டர்? ஓகே, ஜிஆர்டின்றது வந்து கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அது வந்து நெஞ்செரிச்சல்னு பொதுவாக மக்கள் நினைக்கிறது. இது 130 பேருக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா அந்த வயிறும் உணவு குழாயும் சில இடத்துல ஒரு வால்வ் இருக்குது, தடுப்பான்னு சொல்கிறது. நார்மலாக அது ஒன் வே தான், நம்ம சாப்பிட்ற எப்போவுமே ஒன் வே, இப்படி போயிட்டு வெளியே இப்படி தான் வரணும், அப்படி தான் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த வால்வ் லூஸ் ஆனால், இல்லை சில ஒவ்வொரு மருந்துகள் சாப்பிட்டா, தலைவலி மாத்திரை சாப்பிட்டா, இல்லை காரமான உணவு, எண்ணெய் ரொம்ப ஃப்ரை பண்ண உணவு சாப்பிட்டா அந்த வால்வ் கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ இறைப்பையில் உற்பத்தி ஆகிற ஆசிட் வந்து மேலே வரும். இந்த ஆசிட் இறைப்பையில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஆனால் மேலே வந்துருச்சுன்னா நெஞ்சரிச்சல் இருக்கும். சில பேருக்கு வந்து தொண்டை வரைக்கும் வரும். இதுதான் இப்போ இதோட பிரச்சனை. இப்போ தொண்டையில் எரிச்சலும் வந்தப்போ உடனே பயந்துடுறாங்க மக்கள், சார் இது COVID-19 தான் சார், எனக்கு ஏதாவது பத்திரமாக பார்த்துக்கணும். ஒரு ஆள் வந்து உடனே சொன்னார், COVID-19 வந்துருச்சு சார், நான் உயிர் எழுதி வச்சிடணும்னு சொன்னார். அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, எத்தனை நாளாக இருக்குன்னா அந்த 3 மாதமாக இருக்கு, காய்ச்சல் எதாவது வந்திருக்கான் இல்லை, அப்புறம் வேறு மாதிரி மூச்சு முட்டை திணறல் மாதிரி இல்லை இருக்கான். அப்போவும் அவர் நம்பலை, ஒரு எக்ஸ்ரே எடுத்து காமிச்சோம், எக்ஸ்ரேல கிளியராக இருக்குது சார்னு, அப்போவும் அவர் நம்பலை. அப்புறம் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி அந்த ஃபுட் பைப்பில் எரோஷன்ஸ்னு சொல்லுவோம், இந்த ஆசிட் போய் டேமேஜ் பண்ணியிருக்கோம், அது பண்ணது தெரிஞ்ச உடனே, சார் ஐ ஆம் ஹாப்பி சார், யூ லீடு மை ஆங்ஸைட்டின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மூலையே கையாள வேண்டும். ஒரு சில பேருக்கு சொன்னாலே போதும், ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, சில பேர் வந்து அப்ஜெக்டிவான காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு டெஸ்ட்டும் பண்ணி இதை காமிச்சிருக்கோம். சில பேருக்கு என்ன ஆகும், இந்த ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்னால நுரையீரல் பாதிப்பும் இருக்கும், அந்த நுரையீரல் பாதிப்பும் இந்த COVID-19 பாதிப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிடி ஸ்கேனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வச்சு ஒருங்கிணைந்து ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் பண்ணணும். நம்ம வந்து ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிக், கேஸ்ட்ரோன்டரல் எல்லாம் சேர்ந்து வச்சு நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அது பொதுமக்கள் ஒத்துழைப்பு வேணும், அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் போட்ட இந்த பேட்டரி ஆஃப் டெஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கணும், நம்மளும் ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான எண்டோஸ்கோபி சிகிச்சை முறை வந்து செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன பிரச்சனைக்கே டாக்டர்ஸ் கிட்ட போக வந்து பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த எண்டோஸ்கோபி சிகிச்சை முறை வந்து பண்ணலாமா டாக்டர்? அதில் உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வியில் ரெண்டு கேள்வி எடுத்துக்கிறேன். பயப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல். அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா 1-2-7-8-9 ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை உருவாக்கியிருக்கோம். ஓகே, பிஎஸ்என்எல் சந்ததாரர்கள் வந்து தமிழ்நாடு முழுமா வந்து காண்டாக்ட் பண்ணி, டாக்டர் இந்த அறிகுறி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வராமலே நான் பண்ணிக்க முடியுமா, இது ப்ரிலிமினரி டு டெலிமெடிசின் மாதிரி, இல்லைங்க நீங்கள் வந்து எங்கள் பழைய பேஷண்ட் தான், நீங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும், உங்களை ஏற்கனவே இருந்திருக்கு, வர வேணாம்னே சொல்லிடுறோம். ஸோ அந்த 1-2-7-8-9 காண்டாக்ட் பண்ணால் போதும். ரெண்டாவது வந்து எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது, டயக்னாஸ்டிக் எண்டோஸ்கோபி, தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோபின்னு. ஒரு சிம்டமும் இல்லை, ஒரு ட்ராவலும் இல்லைன்னா டயக்னாஸ்டிக் எண்டோஸ்கோபி ஈஸியாக பண்ணிடுவோம். டயக்னாஸ்டிக் எண்டோஸ்கோபின்னா எண்டோஸ்கோபி பண்ணி வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடி. இப்போ நீங்கள் நெஞ்செரிச்சல் சொன்னீங்க, இவருக்கு பசியின்மைன்னு சொல்கிறேன், கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிச்சி பயாப்சி எடுத்துறது டயக்னாஸ்டிக். தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோபின்னு சொல்கிறோம், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த கசிவு இருந்தது, மலக்குடலேருந்து ஒரு பாலிப்பெண்ணு ஒரு சதை வளர்ச்சி இருந்தது, அதை வந்து நம்ம பாலிபெக்டமி பண்ணோம். அப்புறம் வந்து இஎஸ்சிபின்னு சொல்லிட்டு பித்தக்குழாயில் ஒரு அடைப்பு இருந்தது, மஞ்சக்காமல் இருந்தது, அது கேன்சர்னால அவருக்கு வந்து ஒரு செயற்கை குழாயை பொருத்தணும். ஸோ இது வந்து தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து உணவு குழாயில் ஒரு அடைப்பு இருந்தது, அவங்க முழுங்கவே முடியல, சார் ஒரு வாரமாக பார்த்தே முடியல, எனக்கு ஃபீவர் இல்லை ஆனால் COVID-19 இருக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கோவிட் இருக்கிற சான்சஸ் கம்மி மேடம், ஏன்னா உங்களுக்கு 70 வயசு, அப்புறம் வந்து காய்ச்சல் இல்லை, எண்டோஸ்கோப்பியில் வந்து ஒரு அடைப்பு இருக்குது, அது பலூன் வச்சு நான் திறந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், திறந்து விட்டோன்னே அவங்க நல்லா ஆயிட்டாங்க. ஸோ எண்டோஸ்கோப்பி அறுவை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தருணம் இது தான். ஆனால் ஒன்று என்னன்னா, மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த குழு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். டானிங் அண்ட் டாஃபிங்னு சொல்லுவோம், என்னென்னா அதுக்கான ட்ரெஸ்ஸை வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டாஃபிங்,
அது முடித்த பிறகு எப்படி வெளியே எடுக்கணும்ன்றது கூட ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் தான் எனக்கும் சேஃபு, என்னுடைய பணியாற்றுகிற மருத்துவ குழுவுக்கும் சேஃபு, பேஷண்ட்டுக்கும் சேஃபு, பேஷண்ட் மூலமா அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் சேஃபு. ஸோ இதை கடைப்பிடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியும். இந்த ரொம்ப டீட்டெயில்டாக இன்வேசிவ் ப்ரொசீஜர் பண்ணுறவங்கள தெரப்பிட்டிக் அண்டோஸ், அப்போ நம்ம COVID-19 டெஸ்ட்டு பண்ணிவிட்டு பண்ணுறது சேஃப் ஃபார் எவ்ரிபடினால அதை செஞ்சு அதை அதை பார்த்துட்டு நெகட்டிவ்னா என்ன ப்ரோட்டோக்கால், பாசிட்டிவ்னா என்ன ப்ரோட்டோக்கால்ன்றத ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபுட் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொரோனா வைரஸ் வந்து தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான உணவை வந்து எடுத்துக்கணும், இதெல்லாம் அறவே தவிர்த்துடணும். ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் விரதம் இருக்காதிங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இப்போ போய் ஸ்லிம் போய் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு வேரியஸ் டயட்டை ட்ரை பண்ணாதீங்க. நேச்சுரலாக அவைலபிள் டயட்டை தான் எடுத்துக்கணும். கூடிய மட்டும் வீட்டில் நீங்கள் எவ்வளோ சமையல் சுமாராக பண்ணாலும் பரவாயில்ல, யாரையும் குறை சொல்லாமல் வீட்டிலேயே பண்ணுற ஒரு உணவு. ஏன்னா வெளியே உணவை நான் குறை சொல்ல விரும்பலை, அது பல கை மாறி வரும்போது தொற்று கிருமிகள் இருக்குமென்ற ஒரு அச்சமும் இருக்கலாம், பாசிபிலிட்டியும் இருந்திருக்கு. அதனால் வெளியிருந்து இருக்கிற உணவை எடுத்துக்கூடாது. கூடிய மட்டும் சூடாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது சாப்பிடணும். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் சொல்லணும்னா இது வந்து ஜென்ரல், இது விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கிற உணவுகள் சாப்பிடணும். அந்த உணவுகள் சாப்பிட முடியாதவங்களுக்கு ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் விட்டமின் சி, டி, ஜிங்க் ப்ரிப்பரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வெளியே போக முடியாதனால சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியானால விட்டமின் டி டேப்லெட்டு அவைலபிள். அது இல்லைன்னா மீன், முட்டை, இறைச்சியில் வந்து நிறைய விட்டமின் டி இருக்குது. பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லையும் இருக்குது. இது வந்து விட்டமின் சி வந்து ஃப்ரூட்ஸை டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும். டயபெட்டிக்கில் ஏன்னா யூ கேன் என்ஜாய் ஃப்ரூட் டயட் ஆல்சோ. அது ஒன்று. ஜிங்க்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது, நமக்கு எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து ஜிங்க். ஸோ ஜிங்க் எதில் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கீரைகை காய்கறி அதை தவிர முட்டை மாமிசம் அதிலெல்லாம் ஜிங்க் பொருள் இருக்குது. ஸோ இல்லைன்னா ஜிங்க் டேப்லெட்டே அவைலபிள். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிற ஒரு உணவை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் வந்து சுத்தமான சுகாதாரண முறையில் செய்யப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாசமாக லாக்டவுனில் இருக்கோம் நம்ம, ஆனாலும் வந்து இந்த கொரோனா நோய் தொற்றோட எண்ணிக்கை வந்து குறையவே இல்லை. ஸோ இப்போ வந்து இது பொதுமக்களோட தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டாக்டர்? அதே மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து நோய் தொற்று அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும் டாக்டர்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கவர்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க, என்ஜிஓஸ் ட்ரை பண்ணுவாங்க, பியூரோக்ராட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு புதிய எதிரி புது மாதிரின்னு என் கவிதையில் சொல்லியிருக்கேன். புதிய எதிரி புது மாதிரின்னு. ஸோ எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான காலம், யாரையும் நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஆனால் ஒன்றே ஒன்று நான் நினைக்கிறதுன்னா பொதுமக்கள் வந்து எப்படி நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக ஒன்றுபட்டு உழைத்தோம் அந்த மாதிரி, அப்போ சுதந்திரம் வேண்டியிருந்தது, நமக்கு ஒரு சுதந்திரம் இப்போ வேணும், கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம சுதந்திரம் அடையணும். அந்த மாதிரி பொதுமக்கள் இன்னும் ஒத்துழைப்பு தரணும். உதாரணமாக சொல்ல போனோம்னா ஹேண்ட் வாஷ்லேயே அவங்க மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, மாஸ்க் போட்டது எதாவது பேசணும்னா இழுத்து விட்டுறாங்க, மாஸ்க் மூக்கை தொடாமல் வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து சோசியல் டிஸ்டன்ஸு மனசில் இருக்குது ஆனால் வந்து செயல்பாட்டில் இல்லை. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோட, மருந்து இல்லாத ஒரு எதிரியோட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம்ன்றதை மக்கள் உணரணும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்தாலே பெட்டர் நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் வராதுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்துடுமோன்ற பயமும் இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலைமை இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு COVID-19 பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது, மற்ற என்னோட இருக்கிற சக பயணிகள் வந்து COVID-19 இருக்கிறதா வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செயல்பட்டோம்னா வருங்காலத்தில் இது கூடத்தான் செய்யும், ஆனால் குறையிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் டாக்டர், நாங்கள் வந்து முக்கியமாக 2 விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். ஒன்று வந்து உங்களுடைய குறும்படம் வந்து சர்வதேச விருது பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அண்ட் இந்த கொரோனா சிச்சுவேஷனில் வந்து நிறைய சமூக பணிகள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மருத்துவராக உங்களுடைய சமுதாய பணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வியாதிக்கு ஒரே ஒன்று மருந்து தான் இருக்குது, என்ன? விழிப்புணர்வு. ஸோ விழிப்புணர்வு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மாத்தாது, வேரியஸ் டைமென்ஷனில் பண்ணணும். கவிதையாக பண்ணலாம், நாடகமாக பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம்,
அப்புறம் நியூஸ் பேப்பருக்கு எழுதி விடலாம் அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்த பிறகு ஒரு கவிதை எழுதலாம்னு நினச்சேன் நான் வந்து. ஸோ தமிழில் ஒரு கவிதை எழுதினேன். அது வந்து அது ரொம்ப நல்லா பாப்புலர் ஆகிடுச்சு. எல்லோரும் மக்களும் வந்து இது பண்ணாங்க. அந்த கவிதையில் நான் என்ன சொல்கிறேன்னா, புதிய எதிரி புது மாதிரி, கொடிய வைரஸ் மரண வியாபாரி அப்படின்னு. பாஸ்போர்ட் இல்லாமல் பயணிப்பு இல்லை மனிதனுக்கு, பாஸ்போர்ட் இல்லாமல் பயணிக்கிறதே வைரஸ். ஜாதி மதம் பேதம் பார்த்தான் மனிதன், ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாமல் பாதிக்கிறது வைரஸ் அப்படின்னு எழுதினேன். விழித்து பழகி கூடியிரு அன்று, விழித்து விலகி தனித்திரு இன்று. இது ஒரு முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஓகே, இது ரொம்ப இது வைரஸ் தொற்று கிருமிகளை வர்றதுக்கு என்ன காரணம்ன்ற நம்ம என்ன அறியாமையே அழிவு, என்ன அறியாமையே அழிவு, சுகாதாரமே உயர்வு, ஆடியதே உலகம் நாடியதே நம்பிக்கைன்னு எழுதினேன் வந்து. டாக்டர், இப்போ இந்த கொரோனா நோய் தொற்று வந்து அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் இருக்கும், நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டேக் ஹோம் மெசேஜ்? வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வர்ற வரைக்கும், அது 6 மாதத்தில் வரலாம், 1 வருஷத்தில் வரலாம். இந்த பேண்டமிக்ன்றது யூஸ்வலாக மந்த்ஸ் டு இயர்ஸ் தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் பார்த்துருக்கோம். பிளேகாக இருக்கட்டும், காலராவாக இருக்கட்டும், வேறு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே மாதக்கணக்கிலேருந்து வருடக்கணக்கு நடந்திருக்கு. அப்போ வந்து யூ ஹவ் டு ஃபைட் வித் கொரோனா அண்ட் லிவ், நாட் ஜஸ்ட் லிவ் வித் கொரோனா, ஃபைட் வித் கொரோனா அண்ட் லிவ். அவன் கொரோனாவோட போராடி வாழணுமென்ற ஒரு 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 இயக்கமாக நம்ம இருந்து, பொதுமக்கள் ஒரு பெரிய ஒரு இயக்கத்தில் ஈடுபட்டு, சோசியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் மாஸ்க், கொரோனாவோட போராடி வாழணும், போராடி வாழணும், போராடி ஜெயிக்கணும், நல்ல சந்தோஷமாக வாழணும். இதுதான் என்னுடைய கருத்து. கொரோனாவோட போராடுவோம், வெற்றி பெறுவோம், மீண்டும் எழுவோம், நன்கு வாழ்வோம். இதுதான் என்னுடைய மெசேஜ். கண்டிப்பா டாக்டர். சோ கொரோனாவை பார்த்து வந்து பயப்படவும் தேவையில்லை, அதுக்குன்னு அலட்சியமாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. எங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜீர்ண நல மருத்துவ நிபுணர் பத்மஸ்ரீ டாக்டர் டி எஸ் சந்திரசேகர் அவர்கள் தான் வந்திருந்தாங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை டாக்டர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீவ்ஸ்.